ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பத்திர செய்திகளை உடனுக்குடன் தான் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்திய அணியின் முன்னாள் கேப்டனான முகமது அசாருதீன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, 2019 ஆண்டிற்கான உலகக்கோப்பை தொடரில் இளம் வீரரான ரிஷப் பந்த் இந்திய அணிக்காக 4வது வீரராக களமிறங்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை பத்தி நாம இப்ப பார்ப்போம். இந்தியா மற்றும் நியூசிலாந்து அணிகளுக்கு இடையேயான 2020 போட்டியில இளம் வீரரான ரிஷப் பந்த் 28 பந்துகளை 40 ரன்களை அடிச்சு இந்திய அணியோட வெற்றிக்கு வழிவகுத்தாரு. அதன் மூலமா இந்திய அணியின் முன்னாள் வீரர்கள் பலரும் அவருக்கு வாழ்த்து தெரிவிச்சு வந்துட்டு இருக்காங்க. இதனைத் தொடர்ந்து இந்திய அணியின் முன்னாள் கேப்டனான முகமது அசாருதீன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, 2019 ஆண்டிற்கான உலகக்கோப்பை இந்திய அணியில ரிஷப் பந்த் கண்டிப்பா இருக்கணும், அவர் இந்திய அணிக்கு கண்டிப்பா விளையாடணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம அவர் இந்திய அணிக்காக 4வது இடத்துல களமிறங்கணும், அதுதான் அவருக்கு சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏற்கனவே இந்திய அணியின் கேப்டனான விராட் கோலி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, 4வது இடத்துக்கு 50 ராய்டு தான் சரியா இருப்பாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே போல அவர் தற்போது சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்திட்டு இருக்காரு. அதே போல இந்திய அணியின் துணை கேப்டனான ரோஹித் சர்மா என்ன சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னா, உலகக்கோப்பையில இந்திய அணிக்காக 4வது இடத்துல மகேந்திர சிங் தோனி தான் களமிறங்கணும், அதுதான் அணிக்கு வழி சேர்க்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே போல இந்தியாவின் முன்னாள் கேப்டன் சௌரவ் கங்குலியும் 4வது இடத்திற்கு மகேந்திர சிங் தோனி தான் சரியா இருப்பாரு, அவர் தற்போது அருமையான ஃபார்ம்ல இருக்காரு, அதனால இந்திய அணிக்கு அவர் தான் 4வது இடத்துக்கு சரியா இருப்பாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதே போல இந்திய அணியின் முன்னாள் மற்றும் இன்னால் பல வீரர்கள் 4வது இடத்திற்கு தோனி மற்றும் 50 ராய்டுவா போட்டியை தேர்வு செஞ்சிட்டு இருக்காங்க. ஆனா தற்போது இந்திய அணியின் முன்னாள் கேப்டன் அசாருதீன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இளம் வீரரான ரிஷப் பந்த் 4வது இடத்துல இருக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த இளம் வீரரான ரிஷப் பந்த் 4வது இடத்துல இறக்கப்பட்ட இந்திய அணியில ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். நன்றி.